ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய்த்தையில் ஃபுட் சார்ட். என்னோட ஃபுட் சார்ட் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்லி மார்னிங், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்லி மார்னிங் 6-7 வந்து பார்த்தீங்கன்னா நான் பால் குடிப்பேன். ஸோ பால் குடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் வந்து பாலில் இருக்குது, கால்சியம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா குழந்தையோட எலும்பு வளர்ச்சி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகுது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து காலையில் வந்து ஒரு டம்ளர் பால் சக்கரை இல்லாமல் குடிங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது கூடயே பார்த்தீங்கன்னா நான் 3 நைட்டே வந்து ஒரு 10 பாதாம் மோரை வச்சு மறுநாள் வந்து அதை தோலை உரிச்சிட்டு சாப்பிடுவேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், நான் 9 வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இட்லி சாப்பிடுவேன். அண்ட் அப்படி இல்லைன்னா ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சுன்னா பிரெட் ஆம்லேட் வந்து கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிடுவேன். இல்லை நம்ம வந்து உப்புமா, கோதுமை ரவா உப்புமா இருக்கு இல்லையா, ஸோ அதை சாப்பிடலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தோசை சாம்பார், இது வீட்டில் தான் கிடையாது, டிஃபனை பொறுத்தவரை ஒரு நாள் வீட்டில் செய்வேன், ஒரு நாள் ஆசையாக வெளியே வாங்கி சாப்பிடுவேன். அது நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, வெளியே வாங்கி சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட் இல்லையா, ஸோ அதனால் அப்படி சாப்பிடுவேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். ஸோ ரொம்ப ஃப்ரூட்ஸ் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, பெரிய ஃப்ரூட்டை ஒரு ஃப்ரூட் சாப்பிட மாட்டேன், ஒரு பாதி ஃப்ரூட் தான் சாப்பிடுவேன். ஏன்னா வந்து எனக்கு ஜெஸ்டிஷனல் டயபெட்டிக், அதாவது வந்து கர்ப்பிணிகளுக்கு வர சர்க்கரை நோய் இருந்துச்சு, அதனால் வந்து ஃப்ரூட் ரொம்ப சாப்பிட மாட்டேன், நான் பாதி ஃப்ரூட் தான் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பனானா, ஆப்பிள், பொமோக்ரானேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பட் நான் வந்து எனக்கு டயபெட்டிக் இருந்தனால நான் பாதி தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லைன்னா நீங்கள் ஒரு பழம் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 PM போல் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மோர், உங்களுக்கு வந்து மழை காலமாக இருந்துச்சுன்னா மோர்லாம் குடிக்காதீங்க, அதுக்கு பதிலாக சூப் அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. வெயில் காலம் அந்த மாதிரி டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் சூப் குடிக்கலாம், சாரி மோர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், ஜூஸஸ் குடிக்கலாம். ஸோ லிக்விடாக குடிங்க, ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம லஞ்சு சாப்பிட போகிறோம் இல்லையா. ஸோ வந்து நம்ம ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டோம்னா லஞ்ச் ஆட முடியாது, அதனால் வந்து இந்த மாதிரி லிக்விடாக ஜூஸ் மாதிரி வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் 1 o'clock வந்து சாப்பிட்றேன், டைமை பொறுத்த வரையும் வந்து முன்ன பின்ன ஆகும். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் மீல்ஸ் சாப்பிட்லாம். ஸோ மீல்ஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதம் வந்து கம்மியாகவும் வெஜிடபிள்ஸ் நிறையாவும் சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நார்மல் சாம்பார் சாதம், கீரை சாதம், அந்த மாதிரி ரச சாதம் உங்கள் வீட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது சாப்பிட்டுக்கலாம், தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதத்தோடு நான் சொன்ன மாதிரி காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா கீரைகளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 4:30 போல் பார்த்தீங்கன்னா சுண்டல் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து கருப்பு மூக்கல்ல, வெள்ளை மூக்கல்ல, உங்களுக்கு என்ன சுண்டல் பிடிக்குமோ ஓகேங்களா, அது எந்த சுண்டலாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 cup சுண்டல் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரைடாக உங்களுக்கு கிடைக்கல, இந்த மூங் டால்லாம் பாக்கெட் அந்த மாதிரியும் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ அது கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து பால் குடிச்சிக்கோங்க, பால் அடிக்கடி குடிங்க, அப்போ தான் வந்து நல்லது ரொம்ப. அண்ட் ஈவினிங் 6 o'clock போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப் மாதிரி ஏதாவது குடிக்கலாம். சூப்பை பொறுத்த வரையும் நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறது நல்லது. அப்படி உங்களுக்கு வீட்டில் நம்மளுக்கே தெரியும், வீட்டில் செய்யறதுக்கும் வெளியே செய்யறதுக்கும் நிறைய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எப்போது ஒரு டைம் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் அந்த மாதிரி வெளியில் வந்து ஏதாவது ஒரு சூப்பை, வெஜிடபிள் சூப் வந்து வெளியில் வாங்கி குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பார்த்து நல்ல கடையாக வாங்கி குடிங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட் 8 o'clock பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தோசை சாப்பிடுவேன். நார்மலாக மதியானம் வச்சு சாம்பார்லாம் இருக்கும் இல்லையா, சாத மாதிரி தோசை, சப்பாத்தி, இட்லி, இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபுட் என்னவோ வந்து அது தாராளமாக, ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை. ஸோ நான் லாஸ்ட்டாக என்ன ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்றது சொல்கிறேன். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பால் சாதம், ரச சாதம் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு வந்து நைட்டு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்டு 10 போல் வந்துட்டு நான் என்ன பால் குடிப்பேன் ஓகேங்களா, பால் வந்து ஒரு டம்ளர் பால் குடிப்பேன். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆல்மண்ட்டு, சோக்குடு ஆல்மண்ட் இருந்தால் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா நார்மலாக ஆல்மண்ட் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நைட்டு பசிச்சுதுன்னா இது சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப சாப்பிடாதீங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்து அந்த அவுட் சைட் ஃபுட், அதாவது வந்து இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஆசையாக தான் இருக்கும் சாப்பிட்ணுன்ட்டு, பட் என்ன பண்ணுறது, குழந்தைக்காக அது சாப்பிட மாட்டேன். அண்ட் சக்கரை சாப்பிட மாட்டேன், ஏன்னா எனக்கு ஜெஸ்டிஷனல் டயபெட்டிக் இருந்துச்சு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சக்கரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பைசஸ் சாப்பிட மாட்டேன் பெட்ரெஸ்ட்ல இருக்கனால. ப்ரான் சாப்பிட மாட்டேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடும் அப்படின்றதுக்காக. கிராபும் சாப்பிட மாட்டேன்.
ஸோ வந்து இதெல்லாம் வந்து நான் டாக்டரும் வந்து எங்கிட்ட சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெர்க்குரி அதிகமாக உள்ள மீன் வந்து சாப்பிட மாட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா மாம்பழம் என்னோட ஃபேவரட். ஆனால் வந்து என்னோடய டைம் பார்த்தீங்கன்னா மாம்பழ சீசன் தான் என்னோடய ப்ரெக்னன்சி டைமில். என்ன பண்ணுறது, சாப்பிடல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழமும் வந்து சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டேன். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிங்க. கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி, நீர் சத்து என்ன உள்ள காய்கறிகள், நார் சத்து உள்ள காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடணும். ஸோ தண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வருதுன்ட்டு தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்க. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நிறையா தண்ணி குடிங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.